இன்று 18ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி இதற்கு முன்பதாக திங்கள் புதன் வெள்ளிகளில் ஒளிபரப்பாகியது என்பது உங்கள் அனைவருக்கு தெரிந்த விடயம். இனி வருகிற காலங்களில் அல்லது இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாத்திரமே ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். ஆகவே இந்த திங்கட்கிழமைகளிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில்களை அடுத்த திங்கட்கிழமைக்கான வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறதுக்கு முன் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களா இருந்தால், உங்களுடைய பதில்கள் சரியான பதில்களாக இருக்கும் பட்சத்திலே நாங்கள் உங்களுடைய பெயர்களை அறிவிப்போம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அதே நேரம் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே 4 கிழமைகள் தொடர்ந்து நீங்கள் சரியான பதில்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பரிசினை வழங்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உற்சாகத்தோடு இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து சரியான பதில்களை கண்டுபிடித்து எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். ஆகவே இனி வரும் நாட்களிலே திங்கட்கிழமை மாத்திரம் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். இப்பொழுதும் இன்றைய நாளுக்குரிய கேள்வியை உங்களுக்கு அறிய தருவதற்கு முன்பு, சென்ற நாளிலும் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில்களை எழுதியவர்களுடைய பெயர்களையும் மற்றும் சரியான பதில்களையும் இப்பொழுது அறிய தருகிறேன். முதலாவதாக, சென்ற நாளிலும் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலை அறிய தந்து அதற்கு பிற்பாடு சரியான பதில்களை எழுதியவர்களுடைய பெயர்களை அறிய தருகிறேன். இப்பொழுதும் அந்த பதில்கள். முதலாவது கேள்விக்கான பதில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. ஏசாயாவின் புஸ்தகம் 38:9-14 இரண்டாவது கேள்விக்கான பதில், மேகத்தினால். ஏசாயாவின் புஸ்தகம் 25:5. மூன்றாவது கேள்விக்கான பதில், இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம். ஏசாயாவின் புஸ்தகம் 22:20-22 இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை அநேகர் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களுக்கு சரியான பதில்களை எழுதியவர்களை இப்பொழுது உங்களுக்கு அறிய தருகிறேன். ஏசுராசா கனகேஸ்வரி, தயாபரன் அனிதா, ரோஸ் பவுலின், பெதான் பெர்லானா, மிஷேல் சுரீதரன், ஜோன்சன் பபா. மீண்டும் ஒரு தடவை, ஏசுராசா கனகேஸ்வரி, தயாபரன் அனிதா, ரோஸ் பவுலின், பெதான் பெர்லானா, மிஷேல் சுரீதரன், ஜோன்சன் பபா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆம், இப்பொழுதும் இன்றைய நாளுக்குரிய கேள்வியை அறிய தருகிறேன். இன்றைய நாளிலும் கூட உங்களுக்கு 5 கேள்விகளை அறியத்தர இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிப்பதற்கு நேரங்கள் அதிகமாகவே இருக்கிறபடினாலே நீங்கள் அந்த பதில்களை கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியான பதில்களை கண்டுபிடித்து எழுதுங்கள். இந்த நாளுக்குரிய கேள்வியை இப்பொழுதும் அறிய தருகிறேன். கேள்வி 1, ஊரீம் தும்மீம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஊரீம் தும்மீம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? கேள்வி 2, நியாயாதிபதியாகிய ஏலியின் குமாரருடைய பெயர் என்ன? கேள்வி 2, நியாயாதிபதியாகிய ஏலியின் குமாரருடைய பெயர் என்ன? கேள்வி 3, இஸ்ரவேலின் முதலாவது பிரதான ஆசாரியன் யார்? கேள்வி 3, இஸ்ரவேலின் முதலாவது பிரதான ஆசாரியன் யார்? கேள்வி 4, மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? கேள்வி 4, மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? கேள்வி 5, சாலமோனின் தாய் பெயர் என்ன? கேள்வி 5, சாலமோனின் தாய் பெயர் என்ன?
இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடித்து வருகிற திங்கட்கிழமைக்கு முன்பதாக எங்களுக்கு அறியத்தாருங்கள். சரியான பதில்களாயிருக்கும் பட்சத்தில் உங்கள் பெயர்களை அறிவிப்போம். 4 கிழமைகள் தொடர்ந்தும் சரியான பதில்களை எழுதுவீர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பரிசு பொருளும் காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தந்து கொண்டு இப்பொழுதும் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.